ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. தேர்ட் பார்ட்டி ரோலில் எடுக்கிறாங்க, மொத்தம் 50 காலி பணியிடங்கள் இருக்குது. ஒரு நல்ல சேலரி, ஒரு நல்ல பேக்கேஜ் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா, நிறைய பேர் வந்து கடைசியாக உள்ள ஹெச்ஆர் நம்பர் கால் பண்ணி டக்குனு அவங்கள்ட்ட மறுபடி டீட்டெயில் கேட்குறீங்க. ஹெச்ஆர் எல்லாருக்குமே டீட்டெயில் சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஹெச்ஆர் எங்ககிட்ட சொன்ன தகவலை தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோமே தவிர நாங்களே எதுவுமே எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஹெச்ஆர் எங்கிட்ட சொன்ன தகவல் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், ஓகே இந்த வேலை நமக்கு செட் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்ஆர் கால் பண்ணி என்னைக்கு வரலாம் உடனே கேட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். இதே நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம சேனல் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாப்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேலை வாய்ப்பு தகவல் பார்க்குறது விஷயம் கிடையாது, எந்த சேனலில் எப்போ வேலை வாய்ப்பு தகவல் பார்த்தீங்க அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது நீங்கள் எந்த ஒரு சேனலில் வீடியோ பார்த்தாலும் சரி, எங்கே வேலைக்கு போனாலும் சரி, அது வந்து எங்கேருந்து நம்ம நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த ரெண்டு குரூப்புக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு விருப்பம்னா அந்த ரெண்டு குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுறோம்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே, ஓகேங்களா? சரி, ஓகே, வித்தவுட் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க கம்பெனியோட பெயரை வந்து நம்மளால் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியல. என்ன ரீசனுக்காங்கன்னா, யூடியூப்பில் அந்த பெரிய எம்என்சி கம்பெனிஸ் அந்த கம்பெனி வந்து யூடியூப்ல வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைண்ட்லி ரெக்யூஸ்ட். இந்த கம்பெனியோட என்ன ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த காருக்கு யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில், ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனியில் தான் இப்போ ஓப்பனிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 காலி பணியிடங்களுக்கு மேலே அவைலபிளாக இருக்குது, ஓப்பனிங்ஸ் காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான போஸ்டிங் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஐடிஐ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஸோ ஏதாவது டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லை 10th 12th படிச்சிருப்பீங்க. ஸோ கைண்ட்லி ரெக்யூஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நமக்கு செட் ஆகல, நம்ம படித்த படிப்புக்கான வேலை இல்லைன்னா தயவு செஞ்சு உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவால் அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ முடிஞ்சாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிளேஸ் எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் 52 சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதுக்கிட்ட தான் இந்த கம்பெனி இருக்குது, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அடுத்ததான் ஒர்க்கிங் ஹவர்ஸ், 12 மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாலருமே தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஜெண்டர் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண் நண்பர்கள் எல்லாருமே குயிக்காக இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ 30 இல்லைனா 30 கீழே வந்து இருக்கணும், ஓகே, ஃபைன். அடுத்ததாக நம்ம வந்து பெனிஃபிட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிக்குமே ஃபுட்டு வந்து ஒர்க்கிங் டைமில் கம்பெனியில் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு கிடலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன்ஸ் உங்களோட சேலரி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப்இஎஸ்ஐ வசதிகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 விதமான பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட்டை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட், மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், மொத்தம் 50 காலி பணியிடங்கள் தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் எது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 99% வந்து நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கான ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்னு, இந்த மாதிரியான ஒரு பேசிக் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 17,000 ரூபாய் உங்களுக்கான ஒரு மாத வருமானமாக இந்த நிறுவனத்தில் இருக்கும். அது போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 500 ரூபீஸ் வந்து அட்டனன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அட்டனன்ஸ் அலவன்ஸ் வந்து இப்போ 26 ஒர்க்கிங் டேஸ்னால் நீங்கள் லீவ் போடாமல் கரெக்டாக ப்ராப்பராக சொல்ற மாதிரி பேட்டிங்கனா உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா அடிஷனலா கொடுப்பாங்க. சோ டோட்டலா அப்படினு பாத்தீங்கனா, இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 17,500 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாதம், ஓகேங்களா? சோ 17,000 ரூபாய் வந்து உங்களுக்கான ஒரு ஃபிக்ஸட் சாலரி, அதுக்கு அப்புறம் போக உங்களுக்கு வந்து ஒரு 500 வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலா கொடுப்பாங்க, ஓகேங்களா? அண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினான விஷயம் வந்து, இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ரோல்ல தான் உங்களை வேலைக்கு எடுக்கறாங்க. சோ டைரக்டா ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். இமிடியேட்டா ஜாயின் பண்றதுக்கு யார் இருக்கா? சில பேர் வந்து இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பீங்க, அடுத்த மாசம் ரிலீவ் ஆவீங்க, அதுக்கு பேக்கப்
ஸ்டெப்புக்கு இப்பவுமே ஒரு வேலை ரெடி பண்ணுவீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது நண்பா. இப்போ நீங்க வேலை எல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஸோ ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ இல்லை ஒன் வீக் டைம் கொடுத்தா நான் உடனடியாக ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க மட்டும் உடனடியாக கால் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மூணு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்ம வந்து இலவச வேலைவாய்ப்புகளை மட்டும் தான் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு வேலை இல்லை, நம்ம வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம். ஸோ இதை நோட் பண்ணி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து பணத்தை வந்து பிடிங்கிட்டு போறாங்க. கன்சல்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் வாங்க, சூப்பர்வைசர் வேலை இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு வாங்க அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாருமே ஏமாறாதீங்க, அதுதான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல வரோம், நீங்கள் எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, அதுக்கு பேர் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. ஸோ ரெக்யூர் டாக்குமெண்ட், இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த எல்லா மார்க்ஷீட் ஜெராக்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் உள்ள எல்லா மார்க்ஷீட்டும், அது போக டிசி வச்சிருக்கணும், ஆதார் கார்டு வச்சிருக்கணும், பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாமே வச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு சிலர்கிட்ட வந்து காலேஜில் இருக்கலாம், ஒரு சிலர் வாங்காமல் இருப்பீங்க, அப்படிப்பட்டவங்களாம் ஹெச்ஆர் கால் பண்ணி கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க சரிங்களா. ஓகே ஸோ காய்ஸ், ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட பேசும்போது நம்மளோட சேனல் பேர் என்ன, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் நண்பா, நம்மளோட சேனல் பேர் வந்து Job 7 ஓகேங்களா. ஸோ சார் இந்த மாதிரி Job 7 யூடியூப் சேனலில் உங்களோட வேலை வாய்ப்பு பார்த்துருந்தேன், அவங்க டீடெயில் எல்லாமே சொன்னாங்க. ஸோ இப்போ வேகன்சி இருக்கா, நாங்கள் வரலாமா சார், ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களும் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கும், உங்களுக்கு செட் ஆகுமா வரலாமான்னு கேளுங்க ஓகேங்களா. ஸோ கேட்டு உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பருக்கு ஹெச்ஆர் பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க ஓகே. ஸோ செக் அவர் வெப்சைட், ரெண்டு வெப்சைட் கொடுத்து நாங்கள் செக் பண்ண சொல்லியிருக்கோம். எதுக்காக செக் பண்ண சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் நிறைய ஜாப் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் மார்னிங் எழுப்பினோடனே ஜஸ்ட் கூகுள் போய்க்கோங்க, போயிட்டு இந்த ரெண்டு இது ஸ்க்ரீனில் தர மாதிரி லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் முதல்ல வந்துடும். அதில் போயிட்டு ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கா செக் பண்ணி பாருங்கள், அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு சூஸ் பண்ணி செலக்ட் ஆகிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் சேனல் லைக் பண்ணி உங்களோட சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.